ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ஆகிடுச்சு. ஸோ இது பிரியாணி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், ஸோ தப்பாச்சி கூட தொட்டுக்கலாம். ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சாயங்காலம் வச்சிங் பாய் ஹேவ் ரெட் டே மக்கா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லிஸ் கிச்சன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்ச புதினா சாதத்துக்கு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் கால் கிலோ, தக்காளி ஒரு ரெண்டு, வெள்ளி வெங்காயம் ஒன்று, தேங்காய் ஒரு சில்லு, முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு, நிலக்கடலை எள்ளு, பூண்டு, இஞ்சி. ம், இஞ்சி பார்த்தீங்கன்னா கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எள்ளு, ஸோ வெள்ளை எள்ளு பருப்பு ரெண்டுமே இங்கே கொடுக்குறோம். நல்லா வறுக்கணும், வறுத்து அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு அடிச்சு ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய், ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஆயிலாக இருக்கும் பிரியாணி கூட சாப்பிடும்போது. கடுகு, சீரகம் பார்த்தீங்கன்னா நம்ம உழுதமாக இருக்கு, சேர்க்க போகிறதில்லை. ஸோ இது ரெண்டும் நல்லா வெடிக்கட்டும், குழம்புக்கும் ஸோ லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு வெங்காயம், அந்த மிளகா, அந்த தக்காளி, ஸோ இன்னும் வரைஞ்சிட்டு மஞ்சள் இந்த வட்டினா நம்ம எடுத்து வச்சுருக்க விழுகு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுண்டல் போட்டுக்கலாம். ஸோ கொண்டக்கல்ல வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி, ஸோ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதில் உப்பு போட்டு வேக வைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக அப்படியே ஃபைனல் ஆர்டருக்கு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக டேஸ்ட். ஸோ இது பிரியாணி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், ஸோ தப்பாச்சி கூட தொட்டுக்கலாம். ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சாயங்காலம் வச்சிங் பாய் ஹேவ் ரெட் டே மக்கா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள்.